நான் ஆசையா வளர்த்துக்கிட்டு வந்த ஆட்டுக்குட்டிய நேர்த்தி கடனுக்காக பலி கொடுக்க போறாங்க. என்னோட ஆட்டுக்குட்டிய காப்பாத்தி கொடுங்கன்னு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் அவர்களுக்கு ஒரு மாணவி கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்தது. மெயில் அனுப்பினது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த கருநீளம் பகுதியைச் சேர்ந்த டில்லி பாபு என்பவருடைய மகள் மகேஸ்வரி. இவங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ்ல சேர காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் கிட்ட நெருக்கமா பழகின ஆட்டுக்குட்டிய தன்னோட செல்ல பிராணியா பாசத்தோட வளர்த்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில மகேஸ்வரியோட அப்பா குலதெய்வம் கோவிலுக்கு நேர்த்தி கடனா அந்த ஆட்டுக்குட்டிய பலியிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு ஒத்துக்காத மகேஸ்வரி தன்னோட அப்பா அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்காத நிலையில செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத்திற்கு தன்னோட ஆட்டுக்குட்டிய காப்பாத்தி கொடுக்க சொல்லி இமெயில் மூலமா உருக்கமான கடிதத்தை அனுப்பினாங்க. அந்த கடிதத்தின் மேல உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு ஆட்சியர் ஆணையிட கால்நடைத்துறை அதிகாரிகளும் அந்த பகுதி அரசு அலுவலர்களும் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்ததோட ஆட்டுக்குட்டிய பலியிடக் கூடாதுன்னு ஆட்டுக்குட்டிய பராமரிக்கணும்னு அறிவுறுத்தி இருக்காங்க. இப்போ அந்த கோயிலேயே மகேஸ்வரியோட ஆட்டுக்குட்டி வளர்க்கப்பட்டுக்கிட்டு வருது. தன்னோட செல்ல பிராணியை காப்பாத்தி கொடுத்த மாவட்ட ஆட்சியருக்கும் கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கும் மகேஸ்வரி நன்றி தெரிவிக்க சிறுமியோட உருக்கமான கடிதத்துக்கு உடனடி நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.